ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ் பேசுகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் போக்கிமான் அல்டிமேட் ஜேர்னிஸுடைய 40வது எபிசோடில் நம்ம ஆஷ் வந்து மியூவை பிடிச்சிட்டாருங்க. நீங்கள் நினைக்கிற பிடிச்சிட்டாரு, போக்கி பாலில் பிடிக்கல, அவர் ஒரு 5 செகண்ட் கையில் தாங்கி பிடிச்சாரு. ஸோ அதை தான் பிடிச்சாரு அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே அந்த எபிசோட் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ப்ராஜெக்ட் மியூவில் ப்ராஜெக்ட் மியூவை அவங்க வந்து பார்த்துட்டாங்க, பிடிக்கல. மியூவை பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன? ப்ராஜெக்ட் மியூங்கிறது ஏற்கனவே நிறைய அந்த ஜேர்னிஸ்லேருந்தே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். ப்ராஜெக்ட் மியூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நம்மளுடைய கோவுடைய கனவு கூட அந்த போக்கிமான் மியூவை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து அந்த அட்வென்ச்சர்ஸ்க்கெலாம் போவார். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்கி பாலில் பிடிக்கல. ஏன்னா அந்த கோங்கிற கேரக்டர் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த 3 சீசனும் ஜேர்னிஸில் உள்ள 3 சீசனும் ஏகப்பட்ட போக்கிமான பிடிப்பாருங்க, ஏகப்பட்ட லெஜெண்டரி போக்கிமான்ஸை கூட பிடிப்பார். பட் இதெல்லாம் ஆஷ் தான் பிடிக்கணும், இவன் ஏன்டா பிடிக்கிறான் அப்படிங்கிறக்கோ என்ன சொல்கிறது, ஒரு சிந்தனை அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஏகப்பட்ட போக்கிமான பிடிப்பார். இவர் வந்து மியூவை மட்டும் பிடிச்சிருந்தார் அப்படின்னா எந்த அளவுக்கு போக்கிமான் வேர்ல்டு சாம்பியனாக ஆஷ் மாறியிருந்தாரோ அந்த அளவுக்கு அதிகமாகவே இதை பற்றி ஒரு பேச்சு வந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு அவர் போக்கி பாலில் பிடிக்கல, ஒரு 2 செகண்ட் கையில் தாங்கி பிடிச்சிருக்காரு. வெல், இன்னொன்று தகவல் சொன்னோம் அப்படின்னா, நம்ம ஆஷுக்கு முன்னக்கூட்டியே நம்ம கோ தான் மியூவை பார்த்துருப்பார், சின்ன வயசுலேயே பார்த்துருப்பார். நம்ம ஆஷ் கூட போக்கிமான் மொதல் மூவியில் தான் பார்த்துருப்பார் நம்மளுடைய மியூவை. ஸோ அப்போது மியூவை ஏற்கனவே நம்மளுடைய கோவுக்கும் தெரியும், கோவை ஏற்கனவே மியூவுக்கும் தெரியும். நீங்கள் வந்து இந்த முதல் எபிசோடை பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். ரொம்பவே ஒரு நல்ல சீசன் தான் அது. 3 சீசனுமே ஜேர்னிஸ் ஆகட்டும், மாஸ் ஜேர்னிஸ் ஆகட்டும், போக்கிமான் அல்டிமேட் ஜேர்னிஸ் ஆகட்டும், இந்த ஜேர்னிஸ் சீரீஸ்லேயே ரொம்பவே ஒரு நல்ல எபிசோட்னா இந்த ஒரு எபிசோடையும் சொல்லுவேன். ஏன்னா மியூவை வந்து அவர் பார்த்துட்டாரு. ஸோ இதுக்கடுத்து அவர் பிடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாருங்க, அந்த டயலாக்லாம் நல்லாயிருக்கும், இனி வருங்காலம் என் கையில் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. அந்த கதையோடு தொடர்ந்து போகிறதெல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கிளக்கமாக பண்ணுங்கள். ஒரு கோவுடைய ரசிக்கிறா இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கேட்கவும் பண்ணுங்கள். ஸோ நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அடுத்தடுத்த ஜேர்னிஸ் எபிசோடை பற்றி. ஸோ ஏற்கனவே நம்ம ஆஷ் வந்து இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு சாம்பியனாக மாறிட்டார். இதுக்கு அடுத்து வீடு திரும்பவும் ஆஷாக வரப்போகிறாரு. இதை பற்றி உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள்.